மாஸ்டர். ஓகே, இன்னைக்கு வந்து படம் பார்க்கல. நேற்று தான் இது அன்னைக்கு விடிய காலையில் தான் திருவிழாலாம் முடிஞ்சிருச்சு. 3:30 காலையில் நல்லபடி அமோகமாக முடிஞ்சிருச்சு திருவிழா. சரிங்களா, திருவிழாவில் பிடிச்சதும் நான் கடைசியாக இந்த வீடியோ கடைசியில் போடுறேன். இப்போ வந்து நான் படம் பார்க்க வந்திருக்கேன். இதோ என் வைஃப் கூட, இதோ என் வைஃப்பும் வந்திருக்கு. சரிங்களா, ரெண்டு பேரும் படம் பார்க்க வந்திருக்கோம். என்ன படம்னா த டோல், பாருங்க. சரிங்களா, த டோல், இது த டோல் ட்ரீ பட்ரி. இது வந்து ஒரு இந்தோனேஷியன் படம். ஆனால் அந்த படம் எடுத்த விடம் வந்து என்னது ஹாலிவுட் மூவி மாதிரி இருக்கும். இந்த பேய் படம் வந்து ஏற்கனவே நான் வந்து இந்த டோல் ஒன் வந்து இப்போ வந்து அந்த தேட்டர் இல்லை, எம்பிஓ தேட்டரு கேலக்ஸி அம்பாங்களை பார்த்தேன். அப்போ பட்டூ வந்து இது பார்த்தேன். டோல் டூ வந்து இங்கே ஒன் சினிமாவில் பார்த்தேன். அதான் இப்போ இருக்கிற ஒன் சினிமாவில் தான். டூரிங் த டைம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. இது நான் என்னது செல்ஃபோமில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அந்த நேரத்தில். சரிங்களா, தென் இந்த அப்போ இன்றைக்கி இந்த ஒன் சினிமாவுக்கு தான் வந்திருக்கேன் இந்த டோல் ட்ரீ பார்க்குறதுக்கு. திடீர்னு பார்த்தேன் ஆன்லைனில் டோல் ட்ரீ போட்டிருக்காங்கன்னு வந்திருக்கு. இந்த வாட்டி கதை வந்து நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு அது பாட்டு எப்பயே சொல்லிடுறேன், ஒன் பார்ட் ஒன் பார்ட் டூ. ஆனால் அந்த படம் வந்து நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு வெள்ளக்கார மூவி மாதிரி இருக்கும் படம். ஸோ பட்ரியில் வந்து இன்னும் வந்து சினோப்சிஸை பார்த்தேன். இன்னும் ஒரு கடைனா ஒரு அண்ணன், சாரி ஒரு தம்பி அக்கா, சரிங்களா, அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அப்பா அம்மா வந்து ஆக்சிடெண்டில் இறந்துட்டாங்க. அந்த ட்ராஜிடி தாங்க முடியாமல் தம்பிக்காரன் தற்கொலை பண்ணிக்கிறான். உடனே அக்கா கை வந்து அந்த பிரிவு தாங்க முடியாமல் ஒரு மன்றவாடியை பாட்டி ஒரு டோல் உள்ளுக்கு அடிச்சு வைக்கிறாங்க அந்த தம்பி ஒரு ஆத்மா. திடீர்னு ஒரு காலகட்டத்துக்கு அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு வருது. ஒரு இது பொண்டாட்டி இறந்து ஒருத்தர் அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான் அக்கா கறியை வந்து. அவனுக்கு ஒரு குழந்தை இருக்கு. இப்போ அந்த டோலில் இருக்கிற அவன் தம்பி ஒரு ஆத்மா வந்து புருஷனோட புள்ளியும் பொம்பளை புள்ளியும் கொள்ளறதுக்கு முயற்சி பண்ணுறது. அதுதான் இந்த கதையும். சரிங்களா, இது வந்து சூப்பராக இருக்கும் அந்த படம். இது அந்த போஸ்டர் வந்து இந்த வீடியோவை கடைசியில் போடுறேன். இந்த படம் வந்து கண்டிப்பாக மலேசியாவில் இருக்கிறவங்க, இன்னும் இந்தோனேஷியாவில் இருக்கிற இது யூஎஸ் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். எஸ்பெஷலி மேடாவில் வந்து நிறையா நம்ம தமிழ் எண்ணங்கள் இருப்பாங்க. சரிங்களா, தமிழ் மக்களுங்க இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து தமிழ் பேச தெரியாது. ஏன்னா நான் வந்து என்னோடய கல்யாணம் வந்து இதில் தான் போய் ரிஜிஸ்டர் பண்ணேன், மேடாவில் தான். சரிங்களா, என் கல்யாணத்தை வந்து மேடாவில் தான் ரிஜிஸ்டர் பண்ணேன். ஸோ அப்போ வந்து அங்கே நான் அந்த மேடான மக்களை பார்க்கும்போது 90% தமிழ் பேச தெரியாது, ஃபியூ பர்சன்ட் தான் தமிழ் பேச தெரியும், மோர் தென் 90%. ஆனால் கும்பிட்றதெல்லாம் அம்ப சாமியாக தான் கும்பிடுவாங்க. கோயிலுங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது மேடானில். சரிங்களா, கோயில் இன்ஃபர்மேஷன், கோயிலுங்க வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். சிவன் கோயில் இருக்குது, துர்கா கோயில் இருக்குது, இது முருகன் கோயில் இருக்குது, மாரியம்மன் கோயில் இருக்குது. சரிங்களா, அதனால் நிறையா கோயிலுங்க இருக்குது மேடாவில். கொசு கொசுன்னு இருக்கும், அங்கங்கே இருக்கும் மேடாவில் கோயில். பெரிய பெரிய கோயிலுங்க எல்லாமே, சின்ன சின்ன கோயிலுங்க கிடையாது. இங்கே மலேசியாவில் இருக்கிற மாதிரி தான் பெரிய பெரிய கோயிலுங்களாக இருக்கும். சரிங்களா, ஓகே. இது ஸோ இந்த மேடாவில் இருக்கிற தமிழ் மக்களும் உங்களுக்கு கண்டிப்பாக அங்கே தேட்டர் இருக்குது. நானும் அங்கே ஒரு படத்தை பார்த்தேன் தேட்டரில், கல்யாணத்துக்கு ரிஜிஸ்டர் பண்ண போகும்போது. அங்கே மேடாவில் இருக்கிற ஒரு மாலில் இருக்கிற இது தேட்டரில் படம் பார்த்தேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை டோல் த்ரீ இந்த இன்னோவேஷன் படத்தை போய் பாருங்கள், சென்று கலைங்க. சரிங்களா, மலேசியாவில் இருக்கிற வியூவர்ஸும் அந்த மாதிரி தான். இந்த படம் வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா பட் டூ பட் ஒன் நல்லா இருந்துச்சு அந்த படம். அந்த ஸ்டோரி வர இதே வேறு மாதிரி இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். அந்த ஸ்டோரி வர லெவலே வேறு லெவலில் இருக்கும். இன்னும் ஃபுல்லி ஸ்பிரிச்சுவல் பற்றி பேசுவாங்க, மதத்தை பற்றி பேச மாட்டாங்க. சரிங்களா,
ஸோ இது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் இந்த மாதிரியெல்லாம். ஆனால் தான் சொல்கிறேன், இது வந்து வெள்ளக்கரை ஸ்டைலில் மாதிரி இருக்கும் அந்த படம். நானும் ஏமாண்டு ஆரம்பத்தில் டோல் ஒன் டோல் டூன்னு சொல்லி அதை நினச்சிக்கிட்டு தான் நான் போனேன், சரிங்களா? ஏன் இது இங்கிலீஷ் மூவின்னு சொல்லிட்டு தான் நினச்சிக்கிட்டு போனேன். டோல் ஒன் பார்க்கும் போது, டோல் டூ பார்க்கும் போது தான் தெரிஞ்சிருச்சு எனக்கு இது வந்து இந்தோனேஷியன் மூவின்னு சொல்லி, சரிங்களா? ஓகே, எல்லாம் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். ஓகே, பாய். ஓகே, இந்த படம் பார்த்து முடிச்சிட்டேன். இந்த படம் வந்து ஆக்சுவலி வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த படம் வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம், சரிங்களா? ஆனால் இந்த படம் வந்து எனபலும் சக்கியும் டோக்கரிச்சிடும், அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. இன்னும் மோஸ்ட் கேரியர் தென் சக்கி அண்ட் எனபல் இந்த படம் வந்து. அந்த டோல் செய்கிற விதம் வந்து ஐயோ, பார்க்குறதுக்கே ஒரு ஒரு டைம் ஒன்று தூக்கி போகிறது அப்படியே. ஸோ இது கண்டிப்பாக யார் ரொம்ப இப்போ இது பேய் படம் பார்க்கணுன்னு நினச்சவங்க இது கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள். த பெஸ்ட் இது பேய் படம் நான் நினைக்கிறேன். இது டோல் ஒன் டூ கூட இவ்வளோ பயங்கரமாக இல்லை, இந்த டோல் த்ரீ தான் மோஸ்ட் டெரபலமான ஒரு இது பைட்டை உண்டாக்குது அந்த இது படம் வந்து. திடீர்னு திடீர்னு வரும் அந்த படத்தில் வந்து.